ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. மாதா அமிர்தானந்தமே மடம் நடத்தும் அமிர்தா அன்பு வட்டம் தமிழ்நாடு வழங்கும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் மகிமையும் அதன் பலன்களும் பாகம் 7 வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஸ்ரீ லலிதா தேவி மற்றும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி நம் அறியாதவற்றை நமக்காக தந்தருள வந்திருக்கும் சம்பூஜ்ய சுவாமி சங்கராமிர்தானந்த புரி அவர்களை தங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றோம். நமசிவாய சுவாமிஜி. ஒரு சிறிய குறிப்பு: நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது அம்மாவின் பக்தர்கள் அனைவரும் தங்களது ஆடியோவை மியூட்டில் வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் சுவாமிஜியிடம் இறுதியில் கேட்டுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமசிவாய சுவாமிஜி. ஆரம்பிக்கலாமா? பண்ணலாங்க சுவாமிஜி. ஓம் தியாயாமோ தவளாவகுண்டனவதிம் தேஜோமயீம் நஷ்டிகீம் ஸ்னிக்தாபாங்கவிலோகினீம் பகவதீம் மந்தஸ்மிதஸ்ரீமுகீம் வாத்சல்யாமிருதவர்ஷிணீம் சுமதுரம் சங்கீர்த்தனாலாபினீம் சமாங்கீம் மதுசிக்தசூக்திம் அம்ருதாந்தாத்மிகாமீஸ்வரீம். சரியா கேக்குதா? கேக்குதா? ஹலோ சுவாமிஜி. சரி சரி சரி, ஓகே ஃபைன். நம்ம லலிதா சாஸ்திரநாமத்தை பற்றி அதனுடைய பல்வேறு அம்சங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு சில நாமங்கள் தனித்தனியாக விளக்க வேண்டும், ஒரு சில நாமங்களை சேர்த்து விளக்க வேண்டும். சில தலைப்புகளாக இருக்கின்றது. இந்த பாஸ்கர் ராயருடைய விளக்க உரையிலே 44 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே என்ன, அதை 44 தலைப்புகளாக இல்லாமல் ஒரு 10-15 தலைப்புகளில் விளக்க முடியுமா அப்படிங்கிற விதத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ரொம்ப முக்கியமான தலைப்புகளை மட்டும் சொல்லணும். அந்தந்த எந்த இடத்துல நாம் சாஸ்திரநாம பாராயணம் செய்கின்றோமோ அந்த நேரத்திலே அதை பற்றின இந்த நினைவுகள் வந்தால் நல்லது. அப்படி வராட்டாலும் பரவாயில்ல, பாராயணம் செய்யும்போது பாராயணம் மட்டும் செய்ய வேண்டும். அதனுடைய சிறப்பம்சங்களை தெரிந்து கொண்டு செய்தால் நன்றாக இருக்கும் என்பதனாலே அவ்வாறு அந்த முயற்சியிலே அதை பற்றி விளக்கிக் கொண்டிருக்கின்றேன். சில பேர் சில வகுப்புகளுக்கு வர முடியாமல் இருக்கும். அந்த காரணங்களினாலே எல்லா வகுப்பு கிளாஸ்லேயுமே எல்லா தலைப்புகளையும் ஒரு மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்கிறது வழக்கம். அந்த விதத்திலே ஸ்ரீமாதாவினுடைய அவதாரம் எப்படி ஏற்பட்டது, இப்போ அம்மாவுடைய அஷ்டோத்தரம் என்று எடுத்துக்கொண்டால் அம்மா பிறந்தது எந்த இடம், அப்பா அம்மா பேர், அம்மாவுடைய சுபாவங்கள் என்னென்ன, இப்படி அது விளக்கப்படுகின்றது. அதே மாதிரி என்று சொல்வதை விட சாஸ்திரநாமத்தை வைத்து தான் அதையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்று பொருள். அப்படித்தான் ஒரு ஸ்தோத்திரத்தை உருவாக்க முடியும். அம்பாள் ஆதரித்த விதம் சிதக்னி குல சம்பூதா தேவகாரிய சம்பூதா என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அம்பாளுடைய கேசாதிவாத வர்ணனை சொல்லப்பட்டது. அம்பாளுடைய வடிவம் கரச்சரணங்களோடு கூடிய கை கால்களோடு கூடிய வடிவம் இப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டது. மனோருபேக்ஷபோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜத் பிரம்மாண்ட மண்டலா இந்த மாதிரி சொல்லப்பட்டது. கேசாதிபாத வர்ணனை சொல்லப்பட்டது. அம்பாளுடைய இருப்பிடம் சுமேறு மத்திய சங்கஸ்தா ஸ்ரீமந்த நகர நாயிகா
என்று மேரு பர்வதத்திலே இருக்கின்றார், சிந்தாமணி கிரகத்திலே இருக்கின்றார், ஸ்ரீசக்கரத்திலே வசிக்கின்றார், பஞ்சபிரம்மம் எனப்படும் பீடத்திலே இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அம்பாளுடைய பண்டாசுரனை அழிப்பதற்காக தோன்றிய வரலாறு விரிவாக சொல்லப்பட்டது. மூல மந்திராத்மிகா முலகூடத்திலே கலையபரா என்று எப்படி ஒரு உருவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே மாதிரி மந்திரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த சூக்ஷ்மமான வடிவங்கள் அதை பற்றி லலிதாசாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு குண்டலி சக்தி அம்பாளுக்கின்ற அது பற்றி சொல்லப்படுது. உருவத்துடன் பக்தி செய்பவர்களுக்கு வழிபடுகின்ற கடவுளாக இருக்கின்றார், அது பக்தியினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டன. உருவமாக மட்டுமே உருவத்துக்கும் அப்பாற்பட்ட அம்பாளுடைய சக்தி இருக்கின்றது என்று நிர்குணா நிஷ்கலா சாந்தா என்று சொல்லப்பட்டது. அதனுடைய பலன்கள் சொல்லப்பட்டன. 64 முறையிலே அம்பாளை வழிபடலாம். சதுஷஷ்டி பதினாறாட்யா 64 கலைகள் மூலமாக அம்பாளை வழிபடலாம். சதுஷஷ்டி கலாமயி 64 கோடி யோகினிகள் அம்பாளை சேவிக்கின்றாள். மகா சதுஷஷ்டி கோடி யோகினி என சேவித்தா இப்படி சொல்லப்பட்டது. அது சஹஸ்ரநாமம் தோன்றுவதற்கான வரலாறுகள் எப்படி என்றது சொல்லப்பட்டன. 5 5 5 இந்த உலகத்திலே பல பொருட்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், 5 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அதை பற்றியெல்லாம் பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்ச சங்கியோபச்சாரிணி என்றெல்லாம் அது சொல்லப்பட்டது. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ வடிவம் சொல்லப்பட்டது. இந்த உலகத்திலே பல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன, அவை க்ஷேத்திரங்கள் சொல்லப்படுகின்றன. பல சிறப்பான கோவில்கள் இருக்கின்றன, அந்த கோவில்களிலே வழிபட கடவுளாக அம்பாள் இருக்கின்றார் அது சொல்லப்பட்டது. காமாட்சி, மீனாட்சி, சாதாட்சி, அன்னபூர்ணேஸ்வரி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு நம்ம உடம்பு தான் கோவில், அந்த கோவிலிலே அம்பாள் தெய்வமாக இருக்கின்றார் அது சொல்லப்பட்டது. இப்படி நம்ம வந்து அம்பாளை வந்து எப்படின்னா ஒரு உருவம் என்று நினைத்து விடக்கூடாது. அம்மாவை பார்க்குறோம், நம்ம உருவம் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது. நம்ம பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க, அது நமக்கு ஆறுதலாக இருக்கின்றது. மற்றும் சந்தோஷத்தை சொல்ல முடிகின்றது. அது பெரிய விஷயமாக நாம் நினைக்கின்றோம். அப்படிலாம் இருந்தால் கூட அம்மா இந்த உடம்பு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. ஏன்னா தூரத்தில் இருக்கும்போது கூட நமக்கு அம்மாவுடைய அருள் நமக்கு பல சமய நேரங்களிலே கிடைக்கின்றது. அதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அம்மா இருக்காங்க, அம்மா நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கிற விதத்திலே நாம் ஒரு 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 வாரம் உணர்கின்றோம். அப்போது இந்த உடம்புக்கும் அப்பாற்பட்ட அம்மா இருக்கின்றார்கள். பல்வேறு நிலைகளிலே பல்வேறு விதங்களிலே அவங்களை புரிஞ்சுக்கலாம். இப்போ சாதாரண ஜனங்கள் அம்மா நேராக பார்த்து பேசுறதை மட்டும் நினைக்கின்றோம், அது ஒரு விதமான அன்பு. சில மகான்களும் யோகிகளும் இருக்கின்றார்கள், அவங்கெல்லாம் அம்மாவை பார்க்கறதே கிடையாது, இருந்தாலும் அவர்களுக்கு அம்மா அருள் கிடைப்பதாக நினைக்கின்றார்கள். ஒரு உதாரணம் சொன்னேன், திருவண்ணாமலையிலே ரமண மகர்ஷி இருந்தார். அவர் திருவண்ணாமலைங்கிற பேரை கேட்டவுடனே அவருக்கு அங்கே போக வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. அருணாச்சலம் என்கின்ற பேரை கேட்டவுடனே அங்கே போக நினைத்தார், போனார். ரெண்டு பேருக்கு அப்படி ஏற்பட்டது. சேஷாத்ரி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் அந்த பேரை கேட்டவுடனே அங்கே போக வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டு அங்கே இருந்தார். அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். திருவண்ணாமலைக்கு ரமண மகர்ஷி போனபோது அவர் மதுரையிலிருந்து போனார். மதுரை தெற்கு வாசல் பக்கத்திலே இருக்கிற ஒரு வீட்டில் அவர் தங்கியிருந்தார். அங்கிருந்தவர்
கிளம்பி திருவண்ணாமலைக்கு சென்றார். சின்ன பையன், ஒரு 14 வயசு உள்ள ஒரு சின்ன சிறுவன், பார்க்கறதுக்கும் சிறுவன் தான், கிளம்பி செல்கின்றார். எத்தனையோ ஆண்டு காலம் தவம் இருக்கின்றார். பாதாளலிங்கேஸ்வரர் கோவில்ங்கிற இடத்துல தவம் இருக்கின்றார். அங்கே போனவர்களுக்கு அதனுடைய வரலாறுகள் தெரியும். சாதாரண மனிதர்கள் போவதற்கு அச்சப்படுகின்ற அந்த காலத்தில், ஜனநடமாட்டமே இல்லாமல் இருந்த காலத்தில், ஒரு சின்ன பையன் அங்கே சென்று தவம் செய்கின்றான். தவம்னா என்னன்னே தெரியாதுன்னு அர்த்தம், யாருமே சொல்லிக் கொடுக்கல. பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பையன். அப்போது முதன் முதலாக அண்ணாமலை கோவிலை போய் தரிசனம் பண்ணார். அதுக்கப்புறம் 45 வருடங்கள் அங்கே இருக்கின்றார். அதுக்கப்புறம் அவர் கோவிலுக்கு போனதில்லை. அந்த திருவண்ணாமலை அந்த மலையே சிவபெருமானாக நினைத்து, அல்லது தன்னுடைய ஆத்மாவிலேயே திளைத்து இருக்கின்றார். அதனாலே அவருக்கு கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் வந்ததில்லை. அவருக்கு பிரிவு துன்பம் இருந்தானே, அதுவும் கிடையாது. அவர் ரெண்டுங்கிற எண்ணமே அவருக்கு ஏற்படலை. அருணாச்சலேஸ்வரர் கூடவே இருக்காருங்கிற எண்ணம் அவருக்கு உண்டு. இதே போல குச்சேரர் இருந்தார். சாந்திபனிங்கிற இடத்திலே கண்ணபிரானுடன் அவர் படித்தார். படிக்கின்ற காலத்தில் நண்பர்களாக இருந்தார்கள். பிற்பாடு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள். கண்ணபிரான் பெரிய அரசாங்கத்திற்கு ராஜாவாக ஆகிவிடுகின்றார். துவாரகாதீசன் கொடுக்கின்றார். ஆனால் குச்சேரரோ ஏழ்மையில் இருக்கின்றார். 40 வருஷத்துக்கு அப்புறம் போறாங்க. எத்தனை வருஷங்களுக்கு பிறகு போகின்றார். அந்த நட்பு மாறல. அதே மாதிரி கண்ணனை நினைக்காத நாள் கிடையாது. எப்போதும் கண்ணபிரானுடைய நினைவிலேயே இருக்கின்றார். கண்ணனுக்கும் சுதாமா என்றால் அன்பு அதிகம். ரெண்டு பேரும் பரஸ்பரம் பார்த்துக்கல. அது வந்து அவங்களுக்கு துன்பத்தை ஏற்படவில்லை என்று பொருள். அப்படி வரி ஒரு உருவத்தில் தான் அம்மா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் அப்படி கிடையாது. யோகிகளுக்கு அந்த எண்ணமே கிடையாது. அவங்க வடிவத்துக்கு அப்பாற்பட்டவராக அம்பாளை நினைக்கின்றார்கள். அப்படி நிர்குண சுரூபிணியாக அம்மா இருக்கின்றார். வடிவத்துக்கும் அப்பாற்பட்டு நம்முடன் கூடவே இருக்கின்றார் என்று பொருள். அம்மா முன்காலங்களில் பக்தர்கள்லாம் எப்போ சொல்லுவாங்க, அம்மா அவன் கூடவே இருக்கேன் அப்படிம்பாங்க. அம்மா கூட உண்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான அனுபவங்களும் பக்தர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அம்மா எப்பவுமே நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அதனாலே அந்த விதத்திலே இறைவனை ஒரு உருவம் உள்ளவராக மட்டும் நினைப்பது தவறு. உருவத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே அம்மா இருக்கின்றார் என்று லலிதா சாஸ்திரநாமத்தில் சொல்லப்படுகிறது. அந்த கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. இது மட்டுமல்ல, உருவம் உருவமற்றது அப்படிங்கிற நிலைமை மட்டுமல்ல, நமக்கு சில நிலைகள் உண்டு. நாம் விழித்து கொண்டிருக்கின்றோம், தூக்கத்தில் இருக்கின்றோம், கனவில் இருக்கின்றோம். இந்த மூன்று நமக்கு தெரிந்தவை. இதுக்கு தெரியாத நிலைகளும் உண்டு. துரியம் என்பார்கள், துரியாதீதம் என்பார்கள். சமாதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையும் துரியம், அதற்கும் மேற்பட்ட நிலைகள் இருக்கின்றன. அது துரியாதீதம் என்று பொதுவாக சொல்கின்றார்கள். உலகத்திலே காண்கின்ற பொருளாக, காண்பதற்கு அப்பாற்பட்ட பொருளாக இருப்பதுடன் மட்டுமன்றி பல்வேறு நிலைகளாக விழிப்பு, கனவு, தூக்கம், தூக்கத்துக்கு அப்பாற்பட்ட சொல்வாள் விஸ்வன், தைஜசன், பிராக்யன், துரியன், துரியாதீதன், ஜாகிரத்து, சொப்னம், சுஷுப்தி இப்படிதான் சொல்றோம்.
இப்போ எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அம்மா வந்து தூங்குவாங்களா அப்படின்னு. தூங்குறதே நம்ம பார்க்குறோம், எத்தனை நேரம் ஆனாலும் அம்மா களைப்பே இல்லாமல் இருக்கின்றார். யாருமே முண்டி அடிக்க கிடையாது. என்ன காரணம்னா, சாதாரண ஆளுகளிடம் முதல்ல போனால் அவர் ரொம்ப ஃபிரெஷாக இருப்பார், அப்புறமா டயர்ட் ஆகிடுவார் அப்படின்னோம். ஒரு அரசியல்வாதியிடம் போகின்றோம், முதல் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி முதல்லே பார்த்துருவோம் அப்படின்னு நினைப்போம். ஏனென்றால் நேரமாக ஆக அவர்கள் டயர்ட் ஆகிடுங்க, அவங்க கொஞ்சம் நம்ம சொன்னதை கவனிப்பாங்களோ மாட்டாங்களோ அவங்க சந்தேகமாக வரும். அம்மாவை பொறுத்தளவில் முதல் ஆள் மாதிரியே கடைசி ஆள் வரைக்கும் அம்மா ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த கவலைப்படுவதில்லை. கனவு தூக்கம் இதெல்லாம் அம்மாவை பாதிக்கிறதே கிடையாதுன்னு அர்த்தம். ரமண மகர்ஷியிடம் ஒருத்தர் கேட்டார், வினைகள் தான் நம்மளை வந்து பாதிக்குமா, ஒரு ஞானியை பாதிக்குமா? கர்ம வினைகள் பாதிக்குமா? பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமி இப்படிலாம் சொல்கிறாங்களே, பல பெயர்கள் வேதாந்தத்தில் அதுக்கு பல பெயர்கள் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, சில கர்ம வினைகளை மகான்களும் அனுபவிக்கணும், பிராரப்தத்தை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரமண மகர்ஷியிடம் கேட்டாங்க, அது எப்படி உண்மையா, கர்ம வினைகள் மகான்களை பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு கேட்டாங்க. அது என்னென்ன அப்படின்னு அவர் கேட்டார், பிராரப்தம் சஞ்சிதமாக அமீன் இருக்கு, பிராரப்தத்தை அனுபவிக்கணும், மற்றதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஞானத்தினாலே அதை எரித்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னார், இது நல்ல வேடிக்கையாக இருக்கேன். ஒருத்தனுக்கு வந்து மூன்று மனைவிகள், அவன் இறந்து போயிடுறான். யாராவது சொல்லுவாங்களா, ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் விதவை ஆகிட்டாங்க, ஒருத்தங்க விதவை ஆகலன்னு சொல்ல முடியும்? அப்படி ஆக முடியாது. மூன்று பேருமே விதவை ஆகிடுவாங்க. கணவன் இறந்து விட்டால் மனைவி விதவை ஆகிவிடுகின்றாள். அந்த மாதிரி ஞானிக்கு எது பிராரப்தம், எது சஞ்சம், எது ஆகாமி, நான்கிற எண்ணமே இல்லாத மகான்களுக்கு, மகான்கள் இருக்கின்றார்கள், அவங்கள எப்படி அவங்களுக்கு சில வினைகள் பாதிக்கும் சில வினைகள் பாதிக்காதுன்னு சொல்லணும். நான்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது, அதனால கர்ம வினைகளே அவங்களை பாதிக்காது அப்படின்னு சொன்ன மாதிரி. அம்மா தூங்குறாங்களா, விழிப்பில் இருக்காங்களா, கனவுல இருக்காங்களான்னா, இந்த மூன்று நிலைகளையுமே அம்மாவை பாதிப்பதில்லை என்று. மூன்றுக்கும் அப்பாற்பட்ட நிலைகள் இருக்கின்றன, துரியம் துரியாதீதம் எல்லாம் சொல்கின்றார்கள். அது லலிதா சஹஸ்ரநாமத்திலே சொல்லப்படுகின்றது. விஸ்வரூபா, ஜாகரணி, சுபந்தி, தைஜசாத்மிகா, சுப்தா, பிராஜ்யாத்மிகா, துரியா, சர்வாவஸ்தா, விவர்ஜிதா என்று விஸ்வன், தைஜசன், பிராக்யன், துரியன், துரியாதன்லாம் இதுக்கு வந்து பேர் சொல்கின்றது. நமக்கு தெரியணுங்கிறது இல்லை. சாதாரண ஜனங்களுக்கு இருக்கின்ற தூக்கம், விழிப்பு, கனவு, யோகநிலை, யோகத்துக்கு அப்பாற்பட்ட நிலைகள், சமாதி, சமாதிக்கு அப்பாற்பட்ட நிலைகள், இந்த நிலைகள் எல்லாமே அம்மாவுடைய வடிவங்கள். கனவு கிடையாது, தூக்கம் கிடையாது, அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் இதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த நாமங்கள் பயன்படுகின்றன. இப்போ கடந்த ஒரு வருஷமாக அம்மாவுடைய ஆசிரமத்தில் எத்தனையோ சத்சங்கங்கள் நடைபெறுகின்றன. அதில் சில குறிப்பிட்ட நபர்கள் இருக்கின்றார்கள், அவங்களுக்கு வந்து நேரடியாக அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க தூரத்தில் இருப்பாங்க, இல்லாட்டால் கோவில்களில் பூஜாரியாக இருக்கின்றவர் இருக்கின்றார், ஒருத்தர் இருக்கார். அவருடைய அனுபவங்கள் எல்லாம் கனவுல நடக்கின்றது. கனவுல வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு முறை அம்மாக்கிட்ட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. அம்மா என்கிட்ட கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டாங்க, அப்போ எனக்கு ரொம்ப அவமானமாக போய்விட்டது. அப்போ கொஞ்ச நாளைக்கு அம்மாகிட்ட போகலை, போகலைன்னா பக்கத்தில் போகலன்னு அர்த்தம். தெய்வி பாவத்துக்கு வருவேன், அப்படியே தூரத்தில் உட்காந்துருப்பேன், அம்மாவை பார்க்காம அப்படியே திரும்பி போய்விடுவேன். திருவாரூரில் படித்து கொண்டிருக்கும் போது அப்படி ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு. அப்போ ஒரு கிருஷ்ண ஜெயந்தி இதே அம்மா ஒரு வேதாந்த கீர்த்தனம் என்று ஒரு பாட்டு
அதில் எனக்கு என்ன எனக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, அம்மா நம்மகிட்ட கோவிச்சுட்டாங்க, அதனால் நம்ம கொஞ்ச நாளைக்கு போவேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன். அம்மாவுக்கு கோபதாபங்கள்லாம் கிடையாது. குறிப்பாக யார்கிட்டும் கோபம் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து அம்மா ஒரு பாடினார்கள், கோபம் கொண்டு சபிக்கிறதாரையும் பகவன்மயமென் ஒரு சமஸ்தம் சுகமும் துக்கமும் அனுபவ காலம் போயால் சமமிக நாராயண ஜெய என்று அந்த பாட்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பகவானுடைய பக்தர்களுக்கு கோபங்கிறது கிடையாது, எல்லோரும் இறைவனுடைய வடிவங்கள். இன்பத் துன்பங்கள்லாம் வந்து போகின்ற விஷயங்கள், அதெல்லாம் நிலைக்காது, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அதுக்கு உள்ளது. பரம வேதாந்தத்தை சொல்கின்ற பாட்டு அது. அது கேட்டோன்னே எனக்கு புரிஞ்சது, சாதாரண பக்தர்களே அப்படின்னா அம்மா மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்களுக்குலாம் அப்படி கோபமெல்லாம் உண்டா? அப்படிலாம் கிடையாது. சாதாரண நிறங்கள் செய்கிற தவையெல்லாம் மன்னிச்சிருவாங்க, அதை கெடுக்க மாட்டாங்க. அது மனது மன்னிப்பது எந்த அம்மாவுடைய இயற்கை என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் இந்த என் மன அர்த்தத்துடன் இந்த காலங்களில் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. என்னன்னு கேட்டால், கனவுல அம்மா வந்துகிட்டே இருப்பாங்க, அது எப்போ தூங்கினாலும் கனவு வந்து கொண்டே இருக்கும். அதில் வந்து அம்மா சில நேரத்தில் பேசுவாங்க, சில நேரத்தில் வேறு ஏதாவது உபதேசம் பண்ணுவாங்க, சில நேரத்தில் சிரிப்பாங்க. கனவு ஞாபகம் இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம். ஏதோ பித்த கனவுன்னு நினைக்கக்கூடாது, ரொம்ப சாப்பாடு அதிகமானதுனால வருகிற கனவு அப்படிங்கிறது கிடையாது. அது அம்மா வந்து குறிப்பாக அப்படி ஒரு முறையிலே அம்மா ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கான ஒரு கனவு, சப்ன தர்சனம் என்று இதை சொல்வார்கள். எனக்கு அந்த என்னுடைய மன வருத்தம் நீங்கி அம்மாவிடம் போனேன், அம்மாவோட சந்தேகங்களை கேட்டுக்கொண்டேன். அம்மா சொன்னாங்க, அம்மா கோபமெல்லாம் கிடையாது, ஆசிரமத்தில் யாரும் வரக்கூடாதுன்னு அம்மா ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு சந்தேகம், நம்ம ஒருவேளை இந்த ஆசிரமத்துக்கு சூட்டபிளாக இல்லையோ அப்படின்னு நினைத்துக்கொண்டேன். அப்படி கிடையாது, ஒரு சும்மே ஒரு ஒருத்தர் நீச்சல் படிக்க கற்றுக் கொடுக்குற ஒருத்தர் வந்து நீ தரையில் நீச்சல் அப்படின்னு சொன்னால் எப்படி படிக்க முடியும்? ஆஸ்பத்திரியை கட்டிவிட்டு நோயாளிகளே இங்கே வரக்கூடாது, நோயாளிகளுக்கு பிரவேசம் இல்லை அப்படின்னு எழுதி போட்டால் எப்படி நோயாளிகள் வேற யாரும் கூப்பிட முடியும்? யாரையும் கூப்பிட முடியாது. அதனால அம்மாவுக்கு அப்படி வருத்தம்லாம் கிடையாது. சாதாரண ஜனங்கள் தப்பு செய்கிறது இயல்புதானே, அவங்கள திருத்தறதுக்கும் அவங்கள மன்னிக்கிறதுக்கும் தான் இந்த ஆசிரமமே இருக்கின்றது. அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அந்த நேரம் வரைக்கும் எனக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சதுன்னா, கனவுல கிடைச்சது ரெண்டு பேர். கனவுல ஏதாவது விதத்தில் அம்மா வந்து அருள் புரிந்து கொண்டிருந்தாள், அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அதனாலே மகான்கள் இப்படித்தான் அருள் செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கனவில் கூட அவங்களால் அருள் செய்ய முடியும். என்பதனாலே ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி இந்த நிலைகளை தாண்டி அம்மா இருக்கின்றார். இது மாதிரி எத்தனையோ பிரம்மச்சாரிகள் அதில் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவங்களுக்கு கனவில் எப்படி சொன்னாங்க, கனவில் அப்படி வந்தது. பரீட்சைக்கு முதல் நாள் கனவில் வந்து அம்மா பேசினார்கள், நமக்கு தைரியம் தந்தார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். கனவில் அருள் புரிந்த எத்தனையோ சம்பவங்களை சொன்னார்கள்.
அப்போ அதுவும் சாத்தியமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே விழிப்பு, கனவு, தூக்கம், துரியம், துரியாதீதம் என்கின்ற நிலைகளெல்லாம் அம்மா நிலைகளிலெல்லாம் அம்மா இருக்கின்றார்கள் என்று அதற்கு பொருள். விஸ்வரூபா, ஜாகரணி, சுபந்தி, தைஜசாத்மிகா, சுப்தா, பிராஜ்யாத்மிகாதுரியா, சர்வாவஸ்தா விவர்ஜிதா, எல்லா நிலைகளுக்கும் மேற்பட்ட நிலையிலே அம்மா இருக்கின்றார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி லலிதா சாஸ்திரநாமத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல வேறு சில நிலைகளை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐந்து செயல்கள் அம்பாளுக்கு உரியவை. சிருஷ்டிகர்த்ரி, பிரம்மரூபா, கோப்த்ரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதானகரீஸ்வரி, சதாசிவ அனுகிரகதா, பஞ்சகிருத்தியபராயணா என்பது பல தலைவர்களை கொடுக்கிறேன். அதில் ஜாகிர, சொப்பன், சுஷுப்தி, துரியம், துரியாதீதம் என்ற ஐந்து நிலைகள் விடப்பட்டன. விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, துரிய நிலை, துரியாதீத நிலை, இந்த ஐந்து நிலைகளாகவும் அம்மா இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. அடுத்ததாக ஐந்து செயல்கள் சொல்லப்படுகின்றன. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், அனுகிரகம், திரோதானம் என்பது. இந்த உலகத்தை படைப்பது, அதை காப்பது, அழிப்பது, மறைப்பது, அனுகிரகிப்பது என்ற ஐந்து செயல்கள். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ஈஸ்வரன், சதாசிவன் என்கின்ற ஐந்து பேர் அந்த ஐந்து தொழில்களை செய்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் செய்கிறார்கள். சௌந்தர்யலகரிலே ஒரு கதை போல இதை சொல்வார்கள். ஒரு முறை அம்மா நடந்து சென்றார். அன்னம் போல அவர் நடந்து செல்கின்றார். அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். தேவர்கள் அதிசயப்படுகின்றார்கள். ஹம்சகதி, கஜகதி என்றெல்லாம் சொல்வார்கள். யானைய மாதிரி, பெண் யானைய மாதிரி, அன்னத்தை போல நடக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது பிரம்மா நினைத்துக் கொண்டார், நம்ம வந்து இந்த உலகத்தை படைக்க வேண்டிய ஒரு தொழில் நமக்கு இருக்கின்றது. கஷ்டமான தொழில். எவ்வளவு உயிரினங்கள், சின்ன அணுக்கள் இருக்கின்றன, எறும்பு இருக்கின்றது, அதோட பெரிய ஈ, கொசு மாதிரி உயிரினங்கள், மயில் மாதிரி உயிரினங்கள், பறவைகள் நடந்து செல்கின்றன, ஊர்ந்து செல்கின்றன, திமிங்கிலம் மாதிரி பெரிய பெரிய உயிரினங்கள், மனிதர்கள், 72 லட்சம் யோனிகள் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வளோ பேரும் உண்டு உறங்கி மகிழ்வாக இருக்கின்றோம். கடல்கள், மலைகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கின்றன. அப்படியெல்லாம் இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை படைக்க வேண்டுமே என்கிற கவலை பிரம்மாவுக்கு ஏற்பட்டது. அவர் அம்மா நடந்து சென்ற வழியிலே சென்றார். சில மணல் துளிகளை சேகரித்து கொண்டார். அம்மாவுடைய பாதம் பட்ட இடத்திலிருந்து சில மணல் துளிகளை, துகள்களை சேர்த்து கொண்டு அதை வழிபட்டார். அதை வழிபட்டதுனாலே அவருக்கு அபரிமிதமான சக்தி தோன்றியது. நம்பிக்கை ஏற்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அதன் மூலமாக இந்த சொல்லப்படுகிறது. அவருக்கு அறிய புகழ் ஏற்பது. இவ்வளவு அருமையாக படைப்பை செய்திருக்கின்றார். படைக்கும் விழை செய்திருக்கின்றார் என்று எல்லோரும் அவரை புகழ்ந்து பேசினார்கள்.
அதுக்கு என்ன காரணம், எப்படி பரதன் ராமனுடைய பாதுகைகளை வைத்துக்கொண்டு அரசாட்சியை நடத்தினானோ, ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு சத்ரபதி சிவாஜி தன்னுடைய அரசாங்கத்தை முழுவதும் சமர்த்த ராமதாசருக்கு கொடுத்தார், அதை வாங்கி கொண்டார் அவர் சமர்த்த ராமதாசர். அப்புறமா திருப்பி கொடுத்தார், நீ இதை உன்னுடையதாக நினைத்துக்கொள், நீ நீ உன்னோடதும் நினைக்காத, நான் உனக்கு தந்திருக்கதாக நினைத்துக்கொள், நீ வந்து ஒரு பாதுகாவலனாக இரு, நீ அப்புறம் அரசாட்சி செய்ய அதை பற்றி பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். சிறப்பாக சிவாஜி மகாராஜ் அரசாங்கம் செய்ய முடிந்தது. பரதன் தான் அரசன் என்று நினைக்கவே இல்லை, ராமனுடைய ஆட்சி, நான் வந்து அவருடைய தொண்டனாக இருந்து அதை செய்கின்றேன் என்கின்ற எண்ணத்திலே செய்தார். சிறப்பாக செய்ய முடிந்தது. பிரம்மாவுக்கு தான் படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தபோது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, முடியல அவரால். அம்பாளுடைய பாத தூளியினுடைய பெருமையினாலே நான் செய்கின்றேன் நினைத்தார், அப்போ அது சுலபமாக இருந்தது. இது வந்து தனியாம்சம் பாம்சம் தவச்சரண பங்கேருகபவம் என்று ஒரு சௌந்தர்யலகரி ஸ்தோத்திரத்தில் சொல்லப்படுகின்றது. இதை கேள்விப்பட்ட விஷ்ணு அவருக்கு காக்குதொழி, அவருடைய ஒரு வேலை நன்றால் உலகத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்காக ஆதிசேஷனாக அவதாரம் எடுத்து ஆயிரம் தகவலினாலே அவரை தாங்கிக் கொள்கிறார், வேறொரு வழி எடுத்து தாங்கினார். அவரும் அம்பாளுடைய திருவடிகளுடைய துகள்களை சேகரித்தார், பூஜை செய்தார். அவராலும் அந்த காக்கும் தொழிலை நன்றாக செய்ய முடிந்தது. சிவபெருமான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தார், இதுதான் வழி, இதுதான் சிறந்த வழி என்று அவரும் புரிந்து கொண்டார். அவர் அந்த பாததோழியை சேகரித்து தன்னுடைய விபூதியிலே குழைத்து உடம்பு முழுக்க பூசிக்கொண்டார். இதில் அழிக்கும் தொழில் உள்ளதிலே கஷ்டமானது. அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறதுனால அதற்கு அவர் தன்னுடைய சாம்பலிலே அம்பாளுடைய பாததோழியை பூசிக்கொண்டதுனால அவராலும் அழிக்கும் தொழிலை செய்ய. மறைப்பது என்பது ஞானத்தை மறைக்கின்ற தொழில், அனுகிரகம் என்பது அஞ்ஞானத்தை அழித்து ஞானத்தை தருகின்ற அருள் புரிவது என்கின்ற தொழில். இப்படி ஐந்து தொழில்கள் உலகத்திலே, படைப்பது, காப்பது, அழிப்பது, மறைப்பது, அனுகிரகிப்பது என்பது. இந்த ஐந்து தொழில்களையும் சிறப்பாக செய்வதற்கு அம்பாளுடைய அருள் காரணமாக இருக்கின்றது. சிருஷ்டி கர்த்தரி பிரம்மரூபா, சிருஷ்டிக்கின்ற பிரம்மாவாக அம்பாள் இருக்கின்றாள். கோப்திரி கோவிந்த ரூபிணி, கோபனம் அல்லது காக்கும் தொழிலை செய்கின்ற கோவிந்த ரூபமாக விஷ்ணுவாக அம்பாள் இருக்கின்றார். சம்ஹாரணி ருத்ர ரூபா, சம்ஹரிக்கின்ற சிவனாக அம்பாள் ருத்ரனாக அம்பாள் இருக்கின்றார். திரோதானம் செய்கின்ற மறைக்கின்ற தொழிலை செய்கின்ற ஈஸ்வரனாக அம்பாள் இருக்கின்றார். அனுகிரகம் செய்கின்ற சதாசிவன அம்பாள் இருக்கின்றார் என்று ஐந்து தொழில்களை பற்றியதில் சொல்லப்பட்டது. சிருஷ்டிகர்த்தரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, திரோதானகர் ஈஸ்வரி, சதாசிவா அனுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா. அம்பாள் பஞ்சகிருத்திய பராயணையாக இந்த ஐந்து தொழில்களை செம்மையாக செய்கின்ற திறமையுள்ளவளாக இருக்கின்றார். இந்த ஐந்து தொழில்களும் அம்பாளால் நடைபெறுகின்றது என்று லலிதா சாஸ்திரநாமத்தில் குறிப்பிடப்படுகின்றது. அது மாதிரி சப்தத்தினுடைய மூன்று வடிவங்கள் இருக்கின்றன, பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி. சப்தங்கள் அது எப்படின்னா, நம்ம எப்படி பேசுகின்றோம், நம்ம பேசுகிறோம் பேச வேண்டும் என்று சொன்னாலே அதான் தூண்டுதல்,
அதை பற்றி நான் சிந்திக்கின்றேன். அதை பற்றி அதற்கு உரிய எழுத்துக்கள் சேர்த்து வார்த்தைகளாக்கி அதை பேசுகின்றேன். அது மாதிரி நாம் சின்ன குழந்தையில எப்படி பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் ஒன்றுமே பேச தெரியாது நமக்கு. ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தைகள் ஞாபகம் அப்படின்னா அந்த மாதிரி தான் பேசுவோம். அப்போ பொருளற்ற துவனிகள், அதைத்தான் அந்த குழந்தை பேசுகின்றது. கையால் காமிக்கும், அழும், சிரிக்கும், இவ்வளோதான் தெரியும் அதுக்கு. முதல்ல தாத்தாங்கும் பாட்டிங்கும் அம்மாங்கும் அப்பாங்கும் அவ்வளோதான் பேச தெரியும். ரெண்டு ரெண்டு சொற்களாக, ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக கூட்டி இதை பேசுகின்றது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகின்றது. அப்புறம் நம்மளோட வாயாடியாக நம்மளோட அதிகமாக பேசும். சில குழந்தைகள் பேசவே பேசாது. அப்போது முதல்ல தெளிவற்ற துவனிகள், பிறகு எழுத்துக்கள், பிறகு சொற்கள், பிறகு ஒரு மொழி, சில பேர் இரண்டு மொழிகள், சில பேர் அதற்கும் மேற்பட்ட மொழிகள். சில பேர் கவிதை எழுதுவார்கள். இப்படி ஒன்றுமே தெரியாமல் இருந்த நாம் பல மொழிகளை பேசுகிறோம். இதற்கு தூண்டுதல் என்ன? நம்முடைய ஜென்ம சம்ஸ்காரங்கள். முதலிலே அவ்யக்தமாக தெளிவற்ற நிலையிலே அது இருக்கின்றது. அதற்கெல்லாம் ஆதாரமாக ஒரு வாசனைகள் நம்முடைய முன்ஜென்ம சம்ஸ்காரங்கள் காரணமாக இருக்கின்றது. நாம் மலையாளம் பேசுகிறோம்னா மலையாளத்தில் தேசத்தில் பிறக்க வேண்டும் என்கின்ற செயல் நமக்கு இருக்கின்றது, அதனால் அப்படி பேசுகின்றோம். தமிழ்நாட்டிலே பிறக்க வேண்டும் என்று விதியுள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். நம்முடைய முன்வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பிறவி அமைகின்றது, நம்முடைய மொழி அமைகின்றது, நம் பேச்சு அமைகின்றது. அப்போ முன்வினைகள் தான் முதல் தூண்டுதல். அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவான சிந்தனை ஆகின்றது. அதற்கு பிறகு அது எழுத்துக்களாக மாறுகின்றது, வார்த்தைகளாக மாறுகின்றது, மொழியாக மாறுகின்றது, வெளியிலே பேசுகின்றோம். அது வைகரி என்று சொல்கின்றார்கள். ஒரு 3 மணிக்கு நாம் எழுந்திருந்து பார்த்தால் இருட்டாக இருக்கும். ஒரு 5 மணி 5:30 மணிக்கு பார்த்தோன்னா மெல்லிய வெளிச்சம் இருக்கும். 6:30 மணிக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். 8 மணி 6:00 வெயில் வந்துவிடுகின்றது, நல்ல வெளிச்சம். மத்தியானத்திலே சூரியன் ஜொலிக்கின்றது. இப்படி இருட்டிலிருந்து படிப்படியாக வெளிச்சம் வருவது போல நம்முடைய சொற்கள் உருவாகின்றன. பரா என்பது ரொம்ப அடிப்படையான பேச்சு, அது வந்து சத்தமே கிடையாது. அல்ல வசதியும் கொஞ்சம் தெளிவாகிறது. மத்தியமா என்பது பேச்சுக்கும் அமைதிக்கும் நடுவில் இருக்கின்ற இடைப்பட்ட நிலை. வைகரி என்பது வெளியிலே பேசப்படுகின்ற சொல். இந்த 4 நிலைகளாகவும் அவர் இருக்கின்றார். ஒருமுறை ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் இருக்கின்றார், அவரை கேட்டேன். அவர் நிறைய விஷயங்கள் அம்மாட்ட கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளவர், நிறைய வேலைகள் உண்டு. அம்மாவுடைய தரிசன நேரத்தில் போய் அம்மாவிடம் ஒரு விஷயம் பேசுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அம்மா சில நேரத்தில் நம்ம பேசும்போது வேற ஏதாவது சொல்வார்கள். சில நேரத்தில் வேறு விஷயங்களையே பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நம்ம குறுக்க புகுந்து பேச முடியாது. சில நேரத்தில் நமக்கு பயத்தினாலே நமக்கு பேச வராது, அப்படி ஒரு பிரச்சனை உண்டு. இப்படிலாம் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம், என்னுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி எனக்கே கேட்க முடியல. அப்போ அவர் எப்படி கேட்குறாரு, இவ்வளோ விஷயத்தை அம்மாட்ட போய் எப்படி கேட்பார் அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீ இப்படிலாம் பேசுகிற, அம்மாட்ட எப்படி கிளாரிஃபை பண்ணுறது, எப்படி பேசுறது. அவர் லலிதா சாஸ்திரநாமத்தை கோட் பண்ணார்.
அம்மா வந்து நம்ம வந்து அம்மாட்ட போய் எடுத்து சொல்லி அதெல்லாம் நடக்காது. அம்மா எதை பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் பேசப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சொல்ல நினைக்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதுலாம் அம்மாவுக்கு தெரியும். அம்மா வந்து பரா, பசந்தி, மத்தியமா, வைகரி அப்படி நாலு நிலைகளில் இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும். நம்ம போய் தரிசனத்துக்கு போக வேண்டியது, முடிஞ்ச வரைக்கும் சொல்ல வேண்டியது, பாக்கியெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சமாதானம் சொன்னோம். சரிதான், இதுவும் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். நான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்காது அப்படின்னு இப்போ தான் புரிஞ்சது எனக்கு. அம்பாள் வந்து பராசப்தமாகவும் பசந்தியாகவும் மத்தியமாக சப்தமாகவும் வைகரியாகவும் இருக்கின்றார். சுத்தமான எண்ணம் உள்ளவர்களுடைய வைகரி என்றால் நல்ல வார்த்தைகள் என்று பொருள். தெய்வீகமான சொற்களில் அம்பாள் தெளிவாக தெரிகின்றார். அல்லாத நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அனைத்து எழுத்துக்களாகவும் அனைத்து சொற்களாகவும் இப்போ இந்த பாஷையில் பேசினா தான் அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. மலையாளம் எனக்கு மலையாளம் தெரியாது அதனால் பேச முடியல அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. உலகத்தில் இருக்கின்ற சகல மொழிகளும் அம்மாவுக்கு தெரியும் என்று பொருள். வர்ணாத்மிகா, சர்வ வர்ணாத்மிகா என்று அம்மாவை அழைப்பார்கள். என்ன காரணம் என்றால், எழுத்துக்களுக்கெல்லாம் ஆதார சக்தியாக அம்பாள் இருக்கின்றார். நம்ம இந்திய நாட்டிலே பல்வேறு நம்பிக்கைகள் உண்டு. அதில் ஒரு நம்பிக்கை என்னவென்றால், இந்த சிவபக்தர்களுடைய நம்பிக்கை, 51 எழுத்துக்கள் நம்முடைய அடிப்படையாக, அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும், சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து தோன்றியது என்று சொல்வார்கள். ஐ ஒன்றலுக்கு ஏவோங்க ஐய உச்சு ஹயவரட்டு லனு ஞமங்கனமு ஜபஞ்சு கடதசு கபச்சட்டத்தை சட்டத்தவு கபை சசசரு ஹலு என்று மகேஸ்வர சூத்திரங்கள் என்று இதை வடமொழியிலே சொல்வார்கள். இந்த அடிப்படை சத்தங்களிலிருந்து சிவபெருமான் டமருவை வாசித்தார். அவருடைய உடுக்கையிலிருந்து, டமரு என்றால் உடுக்கை, அவருடைய உடுக்கையிலிருந்து இந்த சத்தங்கள் தோன்றின. சாதாரண உடுக்கையிலே சத்தங்கள்லாம் தெளிவாக கேட்காது, சும்மா டும் டும்னு சத்தம் கேட்கும், அவ்வளோதான், துவனி தான் அதில் இருக்கும். அவருடைய உடுக்கையிலிருந்து தெளிவான சப்தங்கள் கேட்டன. அதிலிருந்து உலகத்தில் இருக்கின்ற மொழிகள் எல்லாம் ஒன்றின என்று சொல்லப்படுகின்றது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அடிப்படை சத்தங்கள் அவருடைய உடுக்கையிலிருந்து தோன்றின என்பது சிவபக்தருடைய நம்பிக்கை. அந்த ஆதார சத்தங்களாக அம்பாள் இருக்கின்றார். எல்லோருடைய பேச்சும் வாசனையிலிருந்து ஏற்படுகின்றது, ஆதாரமான ஒரு எண்ணத்திலிருந்து உருவாகின்றது. பரா என்கின்ற அந்த எண்ணத்திலிருந்து ஒரு ஏற்படி அந்த பராவாகவும் பசந்தியாகவும் வாழ்கின்றார். எந்த வழியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இந்த அமத்துவ சத்தலிருந்து தோன்றியது அர்த்தம். அதனால மலையாளம், தமிழ், கன்னடம், குங்கிணி, துளு, தெலுங்கு, மராட்டி, குஜராத்தி, ஒரிசா, பீகாரி, பஞ்சாபி, ஹிந்தி, சிந்தி, அப்படிலாம் பேதங்கள் உண்டான கிடையாது. சௌராஷ்டிரம், வெளிநாட்டு மொழிகள்லாம் அம்மா பேசினதாக அம்மாவுடைய பக்தர்கள் சொல்கின்றார்கள். அவங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கின்றன. என்கிட்ட அம்மா அந்த மாதிரி பேசினாங்க, அந்த மொழியில் பேசினாங்க அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் ரெடி சொன்னாங்க. எப்படி அம்மாவுக்கு அந்த மொழி தெரியுமானா, அது அம்மா வெளிப்படையாக பேசுறது கிடையாது. எல்லா மொழிகளுக்கும் ஆதாரமான மொழி அது அம்மாவுக்கு தெரியும் அர்த்தம். அதனால எல்லா சப்தங்களாகவும் அம்மா இருக்கின்றார். பராசப் சப்தம், அசந்தி, மத்தியமா, வைகரி என்கின்ற சப்தங்களுடைய வடிவங்களாக என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாமாக இருக்கின்றார்.
அது லலிதா சாஸ்திரநாமத்திலே சொல்லப்படுகின்றது. இது ஒரு டாபிக். பரா பிரத்யட்சி தீரூபா பசந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா பக்தமான ஹம்சிகா. பக்தர்களுடைய மனதிலே வாழ்கின்ற அன்னமாக அம்பாள் இருக்கின்றார். அதே மாதிரி லலிதா சாஸ்திரநாமத்திலே இதெல்லாம் ஒரு டாபிக். என்னென்ன க்ஷேத்திரமாக இருக்கின்றார், இந்த உடலாக இருக்கின்றார், உடலுக்குள்ளே உரைகின்ற உயிராக இருக்கின்றார், க்ஷேத்ரஜ்ஞியாக இருக்கின்றார், விழிப்பு நிலையாக, கனவு நிலையாக, தூக்கமாக, துரிய நிலையாக, துரியாதீத நிலையாக இருக்கின்றார், பரா பசந்தி மத்தியமா வைகரி எனும் சப்த வடிவங்களில் எல்லாம் இருக்கின்றார், ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி என்கின்ற நிலைகளில் இருக்கின்றார். இப்படிதான் சொல்லிட்டு போகிற இடத்துல சிருஷ்டியை பற்றி சொல்லப்படுகின்றது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் என்கின்ற செயல் வடிவங்களாக இருக்கின்றார். இதை வந்து உண்மையேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி என்ற ஒரு மந்திரத்திலே 281வது மந்திரம் இது. ஏற்கனவே கால் பாகத்தில் நம்ம இருக்கோம். அதிலே அம்மா கண்ணை திறந்தால் இந்த உலகம் தோன்றுகின்றது, கண்ணை மூடினால் உலகம் மறைகின்றது என்று சொல்லப்படுகின்றது. உன்மேஷத்தினாலும் மேஷத்தினாலும் தோற்றத்தையும் மறைவையும் ஏற்படுத்துகின்றவள் என்று அந்த நாமத்துக்கு பொருள். இது பிரத்யக்ஷத்தில் எப்படி பார்க்கலன்னா, நம்ம கண்ணை மூடினால் உலகம் தெரியல, கண்ணை திறந்தால் உலகம் தெரிகின்றது. அம்பாள் கண்ணை மூடினால் உலகம் தோன்றுகின்றது, அம்பாள் கண்ணை திறந்தால் உலகம் மீண்டும் தென்படுகின்றது. மறைவதும் தோன்றுவதும் அம்பாளுடைய அருள் என்ற அந்த நாமத்துக்கு பொருள். 5 கிருத்தியங்களும் அம்பாள் செய்கின்றார் என்றதற்கு சொல்லப்படுகின்றது. வெறுமனே இந்த உலகத்தை தோற்றுவிப்பது மட்டுமில்லை, இந்த உலகமாகவே மாறி இருக்கின்றார் என்று பொருள். சிருஷ்டிக்கும் சிருஷ்டிப்பவருக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. சிருஷ்டியும் சிரஷ்டாவும் ஒன்று அப்படிம்பாங்க. அந்த கோட்பாடு இங்கே விளக்கப்படுகின்றதெல்லாம் தத்துவங்கள் நிறைந்த பகுதி. ஆரம்பத்திலே உருவத்தை பற்றி, பக்தியை பற்றி இப்படிலாம் எளிய விஷயங்களை சொல்லி வந்த வசன்யாதி வாக்தேவிகள் அவங்க தான் அந்த சோத்திரத்தை எழுதினார்கள். கொஞ்சம் கஷ்டமான தத்துவ விளக்கங்களை இந்த பகுதிகளிலே சொல்கின்றார்கள். இந்த உலகமாகவே அம்பாள் மாறி இருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள். இது பரிணாமவாதம் என்று சொல்வார்கள். வெறுமனே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கல, தானே இந்த உலகமாக மாறி இருக்கின்றார். நாமெல்லாம் அம்மாவை பார்க்கின்றோம். சின்ன பையங்க, சில பேருக்கு பேச்சு கூட வந்திருக்காது, அவன் வந்து அம்மாவிட உட்காந்துருப்பான். இப்போ என்னவோ பார்த்துக்கொண்டு இருக்கீங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. நான் எத்தனையோ முறை யோசித்து பார்த்துருக்கேன், என்னதான் அவன் நினைக்கிறான்னு எனக்கே புரியாது. அந்த பையனால் என்ன புரிஞ்சிக்க முடியும் அம்மாவை பற்றி என்று
ஆன் பண்ணாலுமே நம்ம பேசுறது தான் கேட்கும். நமசிவாயா. ஹலோ. நமசிவாய சுவாமிஜி. டிராவலர் இருந்தால கனெக்ஷன் சரியா கிடைக்கல, கட் ஆயிடுச்சு. நவ கேன் ஹியர். நமசிவாய சுவாமிஜி. இப்ப கேக்குதா? கேக்குது சாமி. நல்லா கேக்குது. நமசிவாய சுவாமி நல்லா கேக்குது. நல்லா கேக்குது. ஐந்தொழில்கள் அதை பற்றி சாஸ்திரநாமத்தில் என்ன சொல்லியிருக்கின்றது அதை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். படைப்பது, காப்பது, அழிப்பது, மறைப்பது, அனுகிரகம் செய்வது, இப்படிப்பட்ட ஐந்து தொழில்கள். சிருஷ்டிகர்த்தி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி, ருத்ர ரூபா, திரோதானகரீஸ்வரி என்று சொல்லப்பட்டது. இந்த படைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த உலகமாகவே அம்மா மாறி இருக்கின்றார் என்று அதற்கு பொருள். அது பரிணாமவாதம் என்று பெயர். அதற்கு முதல்ல ஆகாயம், காற்று, நீர், நிலம், நெருப்பு, இப்படி ஐந்து பூதங்களாக தோன்றி இந்த உலகத்தில் இருக்கின்ற சின்ன புழு முதல்க்கு பிரம்மா வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உயிர்களாக தோன்றி அப்படியே அம்மா இருக்கின்றார் என்று லலிதா சாஸ்திரநாமத்தில் சொல்லப்படுகின்றது. ஆ பிரம்ம கீட ஜனனி என்று பிரம்மா முதல்க்கு ஒரு சிறு புழு வரை அம்பாளுடைய வடிவமாக இருக்கின்றது என்று அதிலே சொல்லப்படுகின்றது. அந்த பகுதிகள் லலிதா சாஸ்திரநாமத்திலே 200-300 நாமங்கள் ஏறக்குறைய அந்த இடத்துல வரும்போது விளக்கப்படுகின்றன. பிரம்மா முதல் சிறு உயிரினங்கள் வரைக்கும் அம்மா தான் படைத்தார்கள். இப்போ நம்ம அம்மா கிட்ட பார்க்குறோம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் பழகிறாங்க. எல்லார்டையும் அம்மா ஈஸியாக ஒரு வேறுபாடு இல்லாமல் பழக முடிகின்றது. நமக்குன்னா பல விருப்ப வெறுப்புகள் வருகின்றன. சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. சில பேர்கிட்ட ஒரு மாதிரி ஒட்டி உறவாட முடியும், சில பேர்கிட்ட நம்ம விலகி இருக்கின்றோம். இப்படிலாம் பல்வேறு வேறுபாடுகள் நமக்கு இருக்கின்றன. ஆண்கள், பெண்கள், விலங்குகள், பறவைகள், இப்படி ஒவ்வொன்றையும் வேறு வேறையாக நாம் பார்க்கின்றோம். அம்மாவிடம் நான் சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அணில், சின்ன அணில் அணில் குட்டி
அது வந்து அம்மாவுடைய ஒரு மரத்தில் தான் அணு சௌகரியமாக இருக்கின்றது. அந்த மரத்து மேலே விளையாடுற மாதிரி அம்மாவிட்ட அதை விளையாடுகின்றது. பால் கொடுக்குறாங்க, சின்ன ஒரு டியூப்பில் எடுத்து பால் கொடுக்குறாங்க. அது சொந்த அம்மாவிட்ட பால் குடிக்கிற மாதிரி அது ரொம்ப இயற்கையாக குடிக்கின்றது. ஜெர்மனி ஆசிரமத்தில் ஒரு குதிரைக்கு அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க. அது பழகாத குதிரை, புது குதிரை அது. அது வந்து ரொம்ப அந்யோன்யமாக வந்து அம்மாவிடம் அது புல்லை வாங்கி சாப்பிடுகின்றது. எந்த கஷ்டமும் அதுக்கு கிடையாது. சாதாரணமாக பழகினவர்கள்ட்ட தான் அது சாப்பிடும், அப்படியே கிடையாதுன்னு அர்த்தம். ரொம்ப காலம் பழகின மாதிரி அது அம்மாவிடம் பழகின்றது. மைசூரில் ஒரு முறை ரெண்டு மூணு கிளிகள் வந்து விளையாடின அம்மாட்ட. அதை வந்து துன்புறுத்தாமல் இடைஞ்சலே பண்ணாமல் அம்மா வந்து அதை தன்னுடைய மேலே அதை வைத்து அதை பறக்க விடுகின்றார், உட்கார விடுகின்றார். அது அங்கேருந்து போக மாட்டேங்குது. இதே மாதிரி தான் மனிதர்களும், பல்வேறு மனிதர்கள் இருக்கின்றார்கள். நமக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் அம்மாவிடம் நெருங்கி பழக முடிகின்றது. என்ன காரணம்னா, அம்மாவுடைய பழக்க வழக்கம் தான் காரணம் சொல்ல முடியும். அம்மாவுக்கு வேறுங்கிற எண்ணமே கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாராகவும் அம்மா இருக்கின்றார், எல்லா உயிர்களிலும் இருக்கின்றேன் என்கின்ற எண்ணம் அம்மாவுக்கு இருப்பதனாலே இந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு காணப்படுகின்றன. இதற்காக அம்மா ஸ்பெஷலாக ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாதுன்னு அர்த்தம். இயற்கையாக அம்மாவிடம் இந்த தன்மை இருக்கின்றது. எல்லோருமே நான் என்கின்ற எண்ணம் இருப்பதனால இந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு பார்க்க முடிகின்றது. அதனால அப்படி ஆபிரம்ம கீட்ட ஜனனி சிருஷ்டி கர்த்தரி என்றெல்லாம் இந்த நாமங்கள் அம்மாவுடைய இந்த தன்மையை எடுத்து சொல்கின்றன. சும்மா அப்படியே படைப்பது மட்டும்தான் அம்மாவுக்கு செய்யலை அப்படின்னு அப்படி கிடையாது. ஆபிரம்ம கீட்டஜனி வர்ணாசிரம விதாயினி என்று சொல்லப்படுகின்றது. பிரம்மா முதல்க்கு அணு வரைக்கும் அம்மா படைத்தார்கள். அப்படியே விட்டாங்களான்னு அப்படி கிடையாது. ஒவ்வொருவர்களும் உயர்வடைவதற்காக அவர்களுடைய தர்மங்களை எடுத்து சொல்கின்றார்கள் என்று பொருள். இதற்கு ஒரு அனுபவத்தை இங்கே சொல்கின்றேன். கல்கத்தாவில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சாந்தி நிகேதன் அப்படிங்கிற அதில் படித்து கொண்டிருந்தார்கள். அது ரவீந்திரநாத் தாகூர் இருந்த டைமில் நடந்த விஷயம். இது தெரியாதுக்கு ஒரு 60-70 வருடங்களுக்கு முன் நடந்த விஷயம். அப்போது அவங்க காஞ்சி பரமாச்சாரியர் அங்கே வந்திருக்கின்றார் என்று கேள்விப்பட்ட போது அங்கே போக வேண்டும் என்று நினைத்தார். சாந்திநிகேதன் அவருடைய தலைவர் ரவீந்திரநாத் தாகூரிடம் சென்று இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி வந்து இந்த கட்டுப்பாடுகள் அதிகம், குறிப்பாக ஜாதி கட்டுப்பாடுகள் அதிகம். அந்த காலம் அது. இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப குறைந்து விட்டது. அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அம்மாவுடைய ஆசிரமத்தில் சுத்தமாக ஜாதி வியவஸ்தையே கிடையாது. அதை பற்றி யாரும் கேட்குறதே கிடையாது. நீ எந்த ஊருக்காரன், எந்த ஜாதிக்காரன் அப்படி கேட்குறதே கிடையாது. அதை பற்றி நினைக்கிறதும் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஜாதி கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்த காலம். அது காஞ்சி மடத்தில் பிராமணர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு அவர் கேள்விப்பட்டிருந்தார் ரவீந்திரநாத் தாகூர். அதை பற்றி இந்த பெண்மணிடம் விசாரித்தார். நீ அங்கே போறியே, அங்கே இந்த மாதிரி உண்டா? இங்கே எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் அனுமதி உண்டா என்று கேட்டார். இந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல. இவங்க அவர் அதிகமாக பேசலை. சரி நீ போயிட்டு அப்படின்றார். அவங்க வந்து காஞ்சி பரமாச்சாரியிடம் அந்த பூஜைகளில் கலந்து கொண்டார். அவருடைய அனுகிரகத்தை பெற்றார். அவர் எதிர்பாராத விதமாக கேட்டார், எங்கேருந்து வர்றீங்க, எங்கே அப்படின்னு கேட்டார்.
இந்த மாதிரி நான் சாந்தி நிகேதனில் இருக்கேன், அவருடைய தலைவர் தானே ரவீந்திரநாத் தாகூர் அப்படிலாம் அவர் விசாரித்தார். அவர் அப்படி விசாரிக்கிற வழக்கம் உண்டு அவர். ஆமாம், விசாரித்தார். இந்த மாதிரி காஞ்சி மடத்தில் ஜாதி கட்டுப்பாடு உண்டான்னு கேட்டார். எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் ஒரு விஷயத்தை சொன்னார், ஆபிரம்ம கீடஜனனி அப்படிங்கிற நாமத்தை சொன்னார். லலிதா சாஸ்திர நாமத்தில் எப்படி இருக்கே, நீ வந்து சுவாசினி பூஜையில் கலந்து கொள்ளப் போகின்றாய். அந்த பூஜை லலிதாம்பிகை பற்றியது, அதிலே வந்து ஜாதி கட்டுப்பாடுகள்லாம் சொல்லப்படலையே, அந்த மடத்தில் எப்படி இருக்கேங்கிறது ஒரு குறிப்பாக அவர் கேட்டார். அதுக்கு காஞ்சி பரமாச்சாரியார் பதில் சொன்னார், நீ சொன்னே ஆபிரம்ம கீடஜனனி, பிரம்மா முதலுக்கு சிறு கீடம் வரைக்கும் அம்பாள் படைத்தாள், அது உண்மைதான் இல்லைன்னு இல்லை. அதுக்கு அடுத்த நாமம் என்ன அப்படின்னு கேட்டார். அது வர்ணாசிரம விதாயினி என்று பொருள். அடுத்த நாமம் வர்ணாசிரம விதாயினி என்பது இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அது ஜாதி அடிப்படையில் இருக்கின்றது, தொழில் அடிப்படையில் இருக்கின்றது, உணவினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. இப்போ சண்டைக்கு போகின்ற ஒருவன் முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவனுடைய தொழிலுக்கு சரியாக வராது. ஒரு விளையாட்டு வீரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு புரோட்டீன் உணவு அதிகமாக தேவைப்படும், அவர்கள் அப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கொள்வார்கள், அது அவர்களுக்கு தேவை. அதே நேரத்தில் கோவிலில் பூஜை செய்பவர் பூசாரி அதிகமாக சாப்பிட்டு அவருக்கு தூக்கம் வரும், அவருடைய மனம் கட்டுப்பாட்டில் இருக்காது, அவருக்கு அந்த மாதிரியான உணவுகள் சரியாக வராது. ஒரு கொலை செய்கின்ற ஒருத்தன் நம் கத்தி இருந்தால் அது ஆபத்து. ஒரு மருத்துவரிடம் அந்த கத்தி இருந்தால் அது சர்ஜரிக்கு உதவுகின்றது. இப்படி சமுதாயத்திலே தொழிலுக்கும் அவரவர்கள் செய்கின்ற வேலைக்கும் அவர்களுடைய மனப்பான்மைக்கும் ஏற்ப பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் அம்பாள் ஏற்படுத்தினார். ஆபிரம்ம கீட்டஜனனி வர்ணாசிரம விதாயினி, வர்ணங்கள், ஆசிரமங்கள், தர்மங்கள், ஆகமங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தினார். அப்படிதான் இந்த உலகம் பராமரிக்கப்பட்டிருக்கின்றது என்று நீ போய் ரவீந்திரநாத் தாகூரிடம் சொல்ல வேண்டும் என்று காஞ்சி பரமாச்சாரியார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அது அவங்க போய் ரவீந்திரநாத் தாகூரிடம் சொன்னதாகவும் அவர் திருப்திப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அப்போது இந்த உலகத்தை வெறுமனை படைக்கிறதாக படைப்பது மட்டுமல்ல, இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் தனக்கு சொந்தம், தன்னுடைய குழந்தைகள் என்று நினைத்துக்கொண்டு அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொரு விதமான பண்புகள், குணாதிசயங்கள், அதற்கெல்லாம் ஏற்ற முறையிலே அவர்களுக்கு வேண்டிய கல்வி, உணவு, ஒழுக்கங்கள் இதெல்லாம் கொடுக்கப்படுகின்றது. அப்படி நிஜாக்ஞா ரூபநிகமா புண்ணிய அபுண்ணிய பலப்பிரதா ஆபிரம்ம கீட்டஜனனி வர்ணாசிரம விதாயினி என்கின்ற நாமங்களிலே இந்த உலகத்தை படைக்கிறது மட்டுமல்ல, அதில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் ஓய்வடைவதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்று லலிதா சாஸ்திரநாமம் குறிப்பிடுகின்றது. இந்த சாஸ்திரநாமத்தை யார் சொல்கிறாங்க, வசன்யாதி வாக்தேவிகள் அம்பாளிடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க, வாக்குக்கு ரெண்டு விதமான தன்மைகள் உண்டு. வாக் ஸ்தம்பனம் என்று சொல்வார்கள், சில தேவதைகளுக்கு பேசவிடாமல் செய்கின்ற தன்மை உண்டு. சில தேவதைகள் வாக் பிரவர்த்தினி தேவதைகள் என்று சொல்வார்கள், அவர்களெல்லாம் பேச்சுக்கான அதிதேவதைகள், அவங்களுடைய அருள் இருந்தால் கவித்தன்மை வரும், பேச்சுத்தன்மை வரும். வசன்யாதி வாக்தேவிகள் பேச்சு திறமையை படைப்பதற்கான சக்தி உள்ளவர்கள். அவங்க தான் இந்த லலிதா சாஸ்திரநாமத்தை உருவாக்கினார்கள். அவங்க அம்பாளுடைய அருகிலே நின்று கொண்டு
கையை தொழுது தொழுத வண்ணமாக நின்று கொண்டு இந்த சாஸ்திரநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மா வந்து நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம அதை எவ்வளோ நல்லா செய்யணும்னு நினைப்போம். நீ வந்து ஒரு பாட்டு எழுதுன்னு சொன்னால் அது ஏனோ தானோ என்று எழுத மாட்டோம், நன்றாக எழுதுவோம், குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அந்த மாதிரி வசிநாதி வாக்தேவிகளிடம் அம்பாள் லலிதா சாஸ்திரநாமத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது ரொம்ப கவனத்துடன் சிறப்பான எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து சிறப்பான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்க இதை செய்துட்ருக்காங்க. அதை அம்பாள் முன்னால் அரங்கேற்றம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. பெரிய சபையிலே திருமூர்த்திகளும் தேவர்கள் எல்லோரும் இருந்த நேரத்திலே அரங்கேற்றம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கின்றார்கள். அதில் ஒரு நாமம் புண்ணியா புண்ணிய பலப்பிரதா என்பதாகும். என்ன அர்த்தம் அப்படின்னா, புண்ணியம் செய்தவர்களாலும் அப்படி புண்ணியம் செய்யாதவர்களாலும் என்று சொல்லப்படுகின்றது. புண்ணியம் அபுண்ணியம், தர்மம் என்ன தர்மம், அறம், அதர்மம்னா தர்மம் அல்லாதது. வித்யா என்றால் அறிவு, அவித்யா என்றால் அஞ்ஞானம், அறிவற்ற தன்மை. ஒரு எழுத்துக்கு முன்னாடி ஆ என்ற பொருளை சேர்த்தால் அது அதனுடைய ஆப்போசிட் அர்த்தத்தை கொடுக்கும், தர்மம் அதர்மம் என்கின்ற மாதிரி. புண்ணிய அபுண்ணியம் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. புண்ணியம் செய்தவர்களாலும் அபுண்ணியம், புண்ணியம் செய்யாதவர்களாலும் வழிபடப்படுபவள் என்று பொருள். அவர்கள் அவர்களுக்கு பலனை கொடுப்பவள் என்று அதற்கு பொருள். ஏன் அப்படி சொல்லணும், வசன்யாதி வாக்தேவிகள் வாக்குக்கு அதிதேவதையாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு புண்ணிய பாப பலப்பிரதா என்று சொன்னால் போதாதா, அவங்களுக்கு அந்த வார்த்தை தெரியாதா? புண்ணியம் செய்தவர்களாலும் பாபிகளாலும் வழங்கப்படுபவள், புண்ணியம் செய்தவர்களுக்கும் பாவம் செய்தவர்களுக்கும் பலனை அளிப்பவள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாதா அப்படின்னு அப்படி இல்லைன்னு அர்த்தம். நம்ம அம்மாவிடம் இருக்கின்றோம், அம்மாவிடம் போய் ஒருத்தரை பற்றி குறை சொல்ல முடியாது, அவன் இப்படியும் அப்படி சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது, பிடிக்காது அம்மாவுக்கு. எல்லோரும் அம்மாவுடைய குழந்தைகள், ஆசிரமத்தில் பிறந்த நாள் இன்றைக்கி திருடுறதுக்காகவே சில பேர் வருவாங்க கூட்டமாக, அவங்க வந்து நகை இந்த மாதிரி விஷயங்களை திருடுவார்கள், பணத்தை திருடுவாங்க, ஏதாவது பொருள் கிடந்தால் திருடுவார்கள். திருடுவது அவர்களுடைய தொழில், அது இயல்பு. அவங்களே அம்மா குறை சொல்ல மாட்டாங்க, கள்ள மக்கள் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் சேலையினால் நகைகள் எல்லாம் மூடி வச்சுக்கோங்க, கூட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், நகைகளே போட்டுட்டு வர வேண்டாம்னு அம்மா சொல்லுவாங்க. கொண்டு வருவானே தொலைப்பானே அப்புறம் கஷ்டப்படுவானே. அப்போது எல்லோரையும் தன்னுடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று பொருள். நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அதனாலே புண்ணியம் செய்தவர்கள் புண்ணியம் செய்யாதவர்கள் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. புண்ணிய அபுண்ணிய பலப்பிரதா, ரெண்டு பேரும் அம்பாளை வழிபடுகின்றார்கள். இந்த உலகத்திலே நல்லது கெட்டது ரெண்டும் கலந்திருக்கின்றது. சத் அசத் ரூபதாரிணி என்று லலிதா சாஸ்திரநாமம், சத்தும் நல்லதும் அசத்தும் நல்லது அல்லாதவைகளும் இருக்கின்றன. இரண்டின் வடிவமாகவும் அம்பாள் இருக்கின்றாள். பாவ அபாவ விவர்ஜிதா, இருப்பதும் இல்லாததும், இப்படி இரட்டைகளாக நேர எதிர்பொருள்களாக இருக்கின்றார் என்று அதில் அதுக்கு அர்த்தம். இப்படியெல்லாம் அம்மாவுக்கு யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனாலே வசிநாதி வாக்தேவிகள் நல்லவர்களும் அல்லாதவர்களும் உன்னை வழி வணங்குகின்றார்கள் என்று சொல்கின்றார். புண்ணிய அபுண்ணிய பலப்பிரதா. இப்படி இந்த லலிதா சாஸ்திரநாமத்துடைய இந்த பகுதியிலே அம்பாளுடைய சதுஷ்டோபச்சார ஆட்யா அங்கே இந்த பூஜை முறைகள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த உலகனுடைய படைப்பு, இந்த படைப்பினுடைய சிறப்பு, எவ்வளோ உயிரினங்கள் இருக்கின்றன, எவ்வளோ ஜீவஜாலங்கள் இருக்கின்றன, அனைத்து உயிரினங்களாகவும் அம்மா இருக்கின்றார். விழிப்பு கனவு தூக்கம் போன்ற நிலைகளாக இருக்கின்றார்.
பரா பசந்தி மத்தியமா வைகரி என்கின்ற பேச்சு நிலைகளாக இருக்கின்றார். வேதங்களாக அம்பாள் இருக்கின்றார். ஸ்ருத்தி சீமந்த சந்தூரிகத பதாப்ஜ தோழிகா என்றும், ஆபிரம்ம கீட்டஜனனி என்றும் அம்பாளை போற்றுகின்றார்கள். வேதங்களெல்லாம் ஒரு தாய்மார்களைப் போல வணங்கி நிற்கின்றன. அம்பாளுடைய திருவடிகளிலே செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்டிருக்கின்றது. அது வந்து வேதங்களுடைய வேத மாதாக்களுடைய நெற்றிகளை சிந்தூரமாக விளங்குகின்றது. ஏன்னா வணங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அது போய் அவங்க நெற்றியிலே பட்டிருக்கின்றது. அப்படி வேத மாதாக்களால் வழிபடப்படுகின்றவர்களாக வேத நெறிகளை இந்த உலகத்திலே அம்பாள் ஏற்படுத்தியிருக்கின்றார். அதன்படி வாழ்ந்து கொள்ளுங்கள், அதன்படி வாழ்ந்தால் நீங்கள் உயர்வடையலாம் என்று. வெறுமனே இந்த உலகத்தை படைப்பது மட்டுமல்ல, அது அதில் உள்ள மக்கள் எல்லோரும் உயர்வடைவதற்கான தர்மசாஸ்திரங்களை அம்பாள் ஏற்படுத்தியிருக்கின்றார் என்றெல்லாம் இந்த பகுதியிலே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி தத்துவங்கள், ஆழமான தத்துவங்களை லலிதா சஹஸ்ரநாமம் நமக்கு விளக்குகின்றது. இதெல்லாம் தனித்தனி நாமங்களாக நாம் விரிவாக படிக்க வேண்டிய விஷயங்கள். நான் ஏற்கனவே சில முறைகள் சொன்னது போல பாஸ்கர் ராயர் 44 தலைப்புகள் இதில் இருப்பதாக சொல்கின்றார். நான் அதில் அதை கொஞ்சம் சுருக்கமாக 10-15 தலைப்புகளுக்குள்ளே சொல்லி அந்தந்த பகுதிகள் வரும்போது நாம் அதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த முறையிலே ரொம்ப பெரிய பெரிய தலைப்புகள், சின்ன சின்ன தலைப்புகளும் உண்டு, பெரிய தலைப்புகளும் உண்டு. இப்போ படைப்பு என்பது ஒரு பெரிய தலைப்பு. அதனுடைய சில விஷயங்களை இங்கே எடுத்து சொன்னேன். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சில நாமங்கள் தனித்தனியாக அர்த்தம் சொல்ல வேண்டும், தனித்தனி நாமங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். சிலவற்றுக்கு சேர்த்து அர்த்தம் சொல்ல வேண்டும். அப்படி பல்வேறு சிறப்பம்சங்களுடன் லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கின்றது. இதை படித்துவிட்டால் இந்திய பண்பாட்டை பற்றி எல்லா விஷயங்களையும் நாம் படிக்க முடியும். அதனால் இதை விளக்கமாக படிக்கணும், விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இங்கே ஒரு ஒரு மேலோட்டமாக ரொம்ப ஒவ்வொரு நாமத்தையும் எடுத்து சொன்னால் அது ரொம்ப விளக்கமாக சொல்லணும். இப்படி இல்லாமல் இதில் என்னென்ன தலைப்புகள் இருக்கின்றன, என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன, அதை மட்டும் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் வேறு தலைப்புகள் இருக்கின்றன, அதெல்லாம் வரும் வாரங்களிலே சொல்லலாம். இந்த வாரத்திலே இந்த அளவிலே இதை நிறைவு செய்து கொள்கின்றேன். என்னுடைய இந்த சஹஸ்ரநாம விளக்க உரை அம்மாவுடைய திருவிழிகளிலே சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சுவாமிஜி. ஓ நம சிவாயா.